ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சுலபமான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் நான் பெரும்பாலும் வீட்டில் மீன் குழம்பு வைப்பேன். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். பக்கத்துலேயே நான் வந்து சாப்பாடு வேக வச்சுட்டேன். ரெண்டும் ஒரே நேரத்தில் ரெடி ஆயிரும் இல்லையா. இப்போ இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 15 பூண்டு, ஒரே ஒரு தக்காளி பழம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க மண்சட்டி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமானாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா உங்களுக்கு நிறைய பிடிக்கணாலும் நிறைய சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். வெந்தயமும் கடுகும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நம்மளோட குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய், அது லைட்டாக கீறி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, இதை வந்து லைட்டாக நம்ம தட்டி சேர்த்துக்கணும். அப்படின்னா தான் அதோட சுவை வந்து நல்லா அந்த குழம்புல இறங்கும். இப்போ இதை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதுக்கப்புறமா நான் கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் கொடுக்கும் நம்ம மீன் குழம்புக்கு. ஹோட்டல்லலாம் நம்ம குழம்பு சாப்பிடும்போது அப்படி ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த காஷ்மீரி மிளகாய் பொடி வந்து நம்ம கடையில் 1/4 கிலோ வத்தல் வாங்கி, காஷ்மீரி வத்தல் வாங்கி நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது அந்த தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சு வரும். தக்காளி வந்து கொஞ்சம் மசியட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி, இப்படி இல்லைன்னா நம்ம கடைகளில் கிடைக்கும் இல்லையா ஆச்சி, சக்தி, குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் இன்றைக்கி 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. நான் வந்து ஒரு பெரிய கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 1.5 கிளாஸ் அளவு தண்ணி வந்து சரியாக இருக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்புல இருக்கிற அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. 1 துண்டு அளவுக்கு தேங்காவை மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். வஞ்சர மீன் வந்து ஒரு சின்ன சைஸ் வஞ்சர மீன் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு, அதோடய தலை வால் பகுதியை மட்டும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். 1-2 துண்டையும் உள்ளே சேர்த்துட்டு கரெக்டாக 1-7 நிமிஷம் நான் மூடி வச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் அந்த மீன் நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இதுதான் இந்த குழம்போட சீக்ரெட்டான ஒரு விஷயம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை சேர்க்கும்போது. இப்போ பாருங்கள், கரெக்டாக 1-7 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த பொடியை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த மீன் குழம்பு வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் சரி, கடைசியாக கொஞ்சமாக மிளகு வெந்தயத்தை உள்ளே சேருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் கடைசியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து அந்த மீனோட நடுப்பகுதியெல்லாம் வந்து பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஒன்றுமே சேர்க்கலைங்க, வெறும் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, உப்பு, அவ்வளோதான். இப்போ இதை லைட்டாக நம்ம பொரித்து எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதை போட்டுட்டு மீனெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அடுத்ததாக திருப்பி போட்டு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். என்னடா மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு மீன் பொரிக்கிறத காட்டுறாளன்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எப்போவுமே நான் மீன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக மீன் பொரிச்சிருவேன். பொரிச்சுட்டு இதில் இருக்குது பார்த்தீங்களா, மிச்சம் இருக்க எண்ணெயை வந்து இந்த குழம்புல ஊற்றிடணும். இப்படி செஞ்சு பாருங்கள், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
உங்களுக்கு எண்ணெய் குறைவாக சேர்க்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குழம்பு வச்சுட்டு மிச்சம் இருக்கிற இந்த பொரிச்ச எண்ணெயை உள்ளே சேர்த்துருங்க. அவ்வளோதான், ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.